இல்லை இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்துன்னா, இப்போ இந்தியாவோ இல்லை தமிழகமோ வந்துன்னா அது அதில் நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்ல நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருமாற்றம் அடைந்த இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற விஷயம்தான் அது. இப்போ முதல்ல தமிழக சூழல் என்ன அப்படின்னு நம்ம வந்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அது அது என்னென்னா, தமிழகத்தில் இது வரைக்கும் அந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 கேஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பிரிட்டிஷ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அது B.1.7 அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, அந்த வேரியன்ட் அது. அது வந்து இது வரைக்கும் 15 கேஸ் இருக்கிறதா சொன்னாங்க அவங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் வந்து இப்போ வந்து பல இடங்களில் வந்து அதாவது இந்த புது வகை உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் வந்துன்னா அதாவது பரவிட்டுருக்கு. இப்போ கேள்வி, இப்போ இந்தியாவில் வந்துன்னா கொரோனாவும் மிக அதிவேகமாக பரவிட்டுருக்கு. அப்போ இந்த அதிவேக பரவலுக்கு இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் தான் காரணமா அப்படிங்கிற முக்கிய கேள்வி எழுது. இப்போ இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் நாங்கள் அது குறித்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க. இப்போ விஷயம் என்னென்னா, தமிழகத்தை பொறுத்த மட்டும் இதில் ரெண்டு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல ஆசைப்படுறேன். உதாரணத்துக்கு இங்கே ஜெனமிக் சீக்வன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மூலக்கூறு ஆய்வு, இது பண்ணுவதற்கான வசதி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய முதல் வந்து நம்மளுடைய வேண்டுகோளாக என்ன இருக்கணும்னா, தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வைரஸ் பற்றியான மூலக்கூறு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு லேபாச்சும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் முதல் வேண்டுகோளாக இருக்கணும். அது இப்போ சிக்கல் என்னென்னா, நம்ம வந்து சாம்பிளை வந்து ஹைதராபாடுக்கோ பூனாவுக்கோ அனுப்புகிறோம் நாங்கள், அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ அதை இங்கேயே பண்ணால் தான் வந்தோன்னா அதாவது அந்த முடிவுகள் வந்து சீக்கிரமாக கிடைக்கும், இங்கே இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரெண்டாவது முக்கிய விஷயம் என்னன்னு சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பொதுமக்கள் மத்தியில், அது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இது வரைக்கும் வந்தோன்னா அவங்க உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு பண்ண மாதிரியே வந்தோன்னா அது சரியாக தெரியலை. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து பொதுமக்கள் மத்தியில் அவங்க பண்ணலை, அதாவது வெளிநாட்டிலேருந்து அதாவது பயணம் மூலமாக இங்கே வந்தவங்க அவங்க மத்தியில் மட்டும்தான் அந்த மாதிரி உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயமோ, இல்லைனா அவங்க ப்ரைமரி கான்டாக்ட் அவங்ககிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் இது பார்க்கப்படுறதா சொல்லப்படுது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, பல்வேறு இடங்களில் வந்துன்னா இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் வந்து நடந்துட்டு, மும்பையில் அதே 15-20% சாம்பிளில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த டபுள் மியூட்டன்ட் அப்படிங்கிறத வந்தோம்னா அரசு வந்தோன்னா இப்போ வந்து உறுதிப்படுத்திருக்கு. இந்த டபுள் மியூட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து E484Q அப்படிங்கிற விஷயமோ L452R அப்படிங்கிற விஷயமோ இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் அது ஏதோ மும்பையில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது மொத்தம் வந்தோன்னா 18 ஸ்டேட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உருமாற்றம் அப்படிங்கிறது வந்தோன்னா அது வந்து இந்தியாலேயே வந்தோன்னா இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து முதல் புரிஞ்சுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து அதாவது ஏதோ வந்து மும்பையில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இல்லை, இது வந்து டெல்லியில் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதாவது குஜராத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க, கேரளாவில் இருக்குது அப்படின் மாதிரி சொல்கிறாங்க அவங்க, பஞ்சாப்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ குஜராத்லேயே கூட பார்த்தீங்கன்னா அதாவது அந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸில் வந்து எஸ் ஜீன், அதாவது ஸ்பைக் ப்ரோட்டீன் ஜீன் இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லைங்கிறாங்க. அது புது வகையான ஒரு உருமாற்றம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி கேரளாவில் நடந்த ஆய்வுகள் கூட என்ன உறுதிப்படுத்துதுன்னா, இங்கே கூட அங்கே வந்து அதாவது உருமாற்றம் அடைந்த கொரோனா வந்தன்னா அதாவது இங்கே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. கேள்வி, இந்த ஆக கேரளாலையும் நடந்திருக்கு, இங்கே குஜராத்லேயும் நடந்திருக்கு, மும்பையில் நடந்திருக்கு, தமிழகத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் வெரைட்டி, அந்த வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கன் வெரைட்டியில் வந்தோன்னா 484K அப்படிங்கிறதா சவுத் ஆப்பிரிக்கன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை என்னன்னா, உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு இருந்தா அதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதில் அதாவது இப்போ தடுப்பூசிங்கிறது போடப்பட்டுருக்கு, இந்த தடுப்பூசியினுடைய திறன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அது கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கலாம். அப்போ அதற்கான ஆய்வுகள் வந்து நம்ம நடத்தி அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்குது. இப்போ அரசு பார்த்தீங்கன்னா ஒரு அதிவேகமாக வந்தோன்னா ஒரு தடுப்பூசியை வந்தோன்னா அவங்க வந்து வற்புறுத்தி போட்டுட்ருக்காங்க அவங்க.
ஆனால் அப்ப வந்து இந்த தடுப்பூசி வந்தா இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்க்கு பதில் அளிக்குமாங்கிற முக்கிய கேள்வி எழுதுது. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பரவுறதுல வந்து இளைஞர்கள் அதிகமா இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலோ, இது கொஞ்சம் சீக்கிரமா பரவுது, அதாவது டிரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயமோ இதுல இருக்கிறதா சொல்றாங்க அவங்க. இன்னொன்னு, இந்த உருமாற்றம் அடைந்து அதை விட முக்கியமானது, இந்த தடுப்பூசிக்கு வந்தன்னா இது வந்து இந்த நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி வந்தன்னா, அதாவது உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரே அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட செயல்திறன்ல இயங்குதா இருக்குதா அப்படிங்கிறது வந்து முக்கிய கேள்வி. ஆனால் அது மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா அறிவியல் அறிஞர்களும் சொல்றாங்க. குறிப்பா வைராலஜிஸ்ட் அவங்க வந்து அதை கண்டிப்பா சொல்லத்தான் செய்யறாங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த சூழல்ல வந்து நிச்சயமா வந்தோன்னா, இப்ப தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியால ஒருவேளை வந்தோம்னா ரெண்டாவது அலை வந்து இருக்கலாம், ஆனா தமிழகத்தில் ரெண்டாவது அலை நிச்சயமா இல்லை, பாதிப்பு அதிகமா இருக்கு, ஆனா அந்த ரெண்டாவது அலை நிச்சயமா இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் இங்க கேள்வி என்னதுன்னா, நீங்க தமிழக மக்களுக்கு அதை பரிசோதனை செஞ்சீங்களா, உருமாற்றம் அடைந்த பரிசோதனை செஞ்சீங்களா அப்படிங்கிறதா முக்கிய கேள்வி. இப்ப இன்னொரு விஷயம்னா, நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, என்ன நம்ம குறிப்பா சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்திய அரசே கூட அதாவது என்ன சொல்றாங்க, மொத்தம் இந்த ஜெனமிக் சீக்வன்ஸ் அப்படிங்கறத வந்தனா 5% அந்த மக்கள் எடுத்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உறவு சுகாதாரம் என்ன சொல்லுதுன்னா, 300 பேருக்கு ஒரு பாதிப்பு இருந்தா நீங்க நிச்சயமா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணல. இன்னொன்னு, இந்தியாவில் வந்தோம்னா இவங்க 5% சொன்னாலுமே கூட இவங்க பண்ணது 0.05 தான், அதாவது 100 மடங்கு குறைவாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இவங்க சாதிச்சாங்க முதல்லாம், அதாவது இல்லவே இல்லை, இங்கே உருமாற்றம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க, இப்போ உருமாற்றம் அடைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அப்போ முக்கிய கேள்வி என்ன, அடுத்த கேள்வி என்னன்னா, இதுதான் அதாவது இந்த வேகமான பரவலுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், இப்போ இந்தியாவில் வந்தோம்னா இது வந்து 53,000 தாண்டி போகுது. அதுலேயும் இன்னைக்கு வந்து அவங்க ஸ்டேட்ஸ் ஆஃப் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, குஜராத்தும் மகாராஷ்டிரையும் தான் முக்கியமாக குறிப்பாக சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்தோன்னா, என்றைக்கும் இல்லாமல் நேற்றுலாம் வந்தோன்னா 1600 தாண்டி போகுது, அது இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. ஆக நிச்சயமாக நம்ம இங்கே தமிழகத்துலேயும் அந்த பாதிப்புக்கு வந்தோன்னா உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் முக்கிய காரணமாக இருந்திருக்குமா அப்படிங்கிறதா நம்ம கேள்வியாக எழுது. ஆக இங்கே மக்கள் மத்தியில் வந்தோன்னா அது பரிசோதனை செய்யப்பட்டதா, இந்த மாதிரி ஒரு ஜெனமிக் சீக்வன்ஸ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, வேதனையான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தில் வந்து இதை ஆய்வு செய்ய லேபே இல்லை அப்படிங்கிறதான், ஒரு லேபு கூட இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆக உடனடி தேவையாக தமிழகத்துக்கு ஜெனமிக் சீக்வன்ஸ் பண்ணக்கூடிய லேப் வேணும் அப்படிங்கிறதோ, மக்கள் எடுத்து இந்த வேகமான பரவலுக்கு இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் அதுதான் காரணமா தமிழகத்திலையும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டது 15 இது அந்த பிரிட்டன் வெரைட்டி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, 1 சவுத் ஆப்பிரிக்கன் வெரைட்டி இருக்குங்கிறாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கன் வெரைட்டி வந்தோம்னா இருக்கிற தடுப்பூசிக்கு சரியா கேட்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வந்தோம்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் வந்தோம்னா கோவிஷீல்டு வேக்சின் வாங்கினாங்க. அது வந்து எங்கள் நாட்டில் வந்தோம்னா உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்க்கு கேட்காது அப்படின்னு இருக்கிறதுனால நாங்கள் அதை திருப்பி கொடுத்துட்றோம்னு அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சூழலில் இவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த தடுப்பூசியை வந்தோம்னா அரசுங்கிறது புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக கண்டிப்பாக நம்ம தடுப்பூசியை இப்போ போடுறதுக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நிச்சயமாக இந்த இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய தடுப்பூசி இந்த உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்க்கு கேட்குதா அப்படின்னு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதா முக்கிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது, தமிழகத்திலையும் வந்தோம்னா பொதுமக்கள் மக்கள் மத்தியிலையும் அட்லீஸ்ட் ஒரு 5% பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெனமிக் சீக்வன்ஸ் பண்ணணும்னு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, நம்ம வந்து எல்லா விஷயத்துமே இந்த எத்தனை பேருக்கு உருமாற்றம் அடைந்தது அப்படிங்கிற விஷயமே வந்தோம்னா, அதாவது இப்போ நான்லாம் வந்தோன்னா சில பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுதான் தெரிய வேண்டியிருக்கு. அவங்களுமே வந்தோம்னா அதாவது பொறுப்போட தகவலை வந்தோம்னா அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆக இந்த சூழல்ல நிச்சயம் அரசே கூட இந்த உருமாற்றம் அடைந்த அந்த புள்ளி விவரங்கள் அனைத்தையும் பொது வெளியில் வைக்கணும். அப்பதான் மக்கள் எல்லாம் அதை புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்ப கண்டிப்பா இந்த 2வது அலை வந்து உண்மையில தமிழகத்தில் இருக்குதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் ரந்தீப் குலாரியா, எய்ம்ஸ் டைரக்டர், என்ன சொல்றாருன்னா, நிச்சயம் வந்தோம்னா இந்த 2வது அலை, இந்தியாவில் 2வது அலை மிக மோசமாக இருக்கும், நம்ம தயார் நிலையில இருக்கணும். நம்ம வந்து ஆக நிச்சயமா வந்தோம்னா சரியான ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், சரியான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான கண்டுபிடிக்கலையும் சரியான பரிசோதனைகள் வந்தா மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆக தமிழகத்தில் அதெல்லாம் இல்லாம இருக்குங்கிறது வேதனை. ஆக அது இருக்கணும் அப்படின்னு இங்க நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். மக்களும் வந்தோம்னா இது குறித்து விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன்.